வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாய் பேபிக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, என்னோட ப்ரெக்னென்சி டைமில் நானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோட பேபி வந்து பாயா கேர்ளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அந்த டைமில் நான் வந்து கூகுளில் வந்து செக் பண்ணி பார்த்தேன், நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸ் பார்த்தேன், அந்த மாதிரி நானும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். பட் என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா, நான் பார்த்ததை விட எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான சிம்டம்ஸ் தான் இருந்தது. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போனேன். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட பாய் பேபிக்கு சிம்டம்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத, ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ஒரு 9 மந்த் வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்தில் தான் நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியக்கூடியது வந்து ஒரு தலை சுற்றல், அதாவது ஒரு செகண்ட் வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃபீல், செகண்ட் வந்து வாமிட்டிங். இது ரெண்டு சிம்டம் தான் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடியது. எனக்கு வந்துட்டு தலை சுற்றல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மயக்கம் போட்டு கீழே விழுற அளவுக்கு வந்து எனக்கு வந்ததில்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து கேராக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவாகவே வந்து நார்மல் ஆகிடும். இதை வந்து சிம்டம்ஸ்க்காக சொல்லலை, இதான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இருந்தது. செகண்ட் வந்துட்டு வாமிட்டிங். எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாமிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க. மேபி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு இருந்திருக்கலாம், அதில் கூட ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாமிட்டிங் பொறுத்த வரைக்கும் பாய் பேபியாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து லாஸ்ட்டு மந்த் வரைக்கும் நோ வாமிட்டிங் தான், உங்களுக்கு வாமிட்டிங்கே வராது. அந்த மாதிரி உங்களுக்கு வாமிட்டிங் வரவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாய் பேபிக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து லாஸ்ட்டு மந்த் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூவாக வாமிட் சென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, வாமிட் எடுத்துகிட்டே இருக்குது, அதாவது அதிகமான வாமிட் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாய் பேபிக்கான சிம்டம்ஸ். இதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான வாமிட் இருக்கும், ஒரு சில பேருக்கு வாமிட்டே இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இதே கேர்ள் பேபி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 5 மந்த் வரைக்கும் தான் வாமிட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கேர்ள் பேபிக்கான சிம்டம்ஸ். இது பாய் பேபி அப்படின்னா கண்டிப்பாக நோ வாமிட்டிங் தான் இருக்கும். எனக்கு வந்து நோ வாமிட்டிங் தான். இப்போது செகண்ட் சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். செகண்ட் வந்துட்டு ஹார்ட் பீட். நம்ம ஃபஸ்ட்டு செக்கப்லேயே வந்து பார்த்திங்கன்னா போனோடனே ஹார்ட் பீட் தான் நம்ம செக் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஹார்ட் பீட் வந்துட்டு 140 எபோ இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு கேர்ள், 140 பிலோ இருந்ததுன்னா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக தான் இருந்தது, 140 பிலோ தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாய் பேபி தான் இருந்தது. இதை வந்துட்டு சயின்டிஃபிக்காக வந்துட்டு இதுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க, பட் நிறைய பேருக்கு வந்து இது கரெக்டாக தான் இருக்குது, இது எனக்கும் கரெக்டாக தான் இருந்தது. நீங்கள் உங்களோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னா ஸ்பாட்டிங். ஸ்பாட்டிங் அப்படின்னா அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் ஒரு 5 to 5 மந்த் இல்லைனா 6 மந்த் இல்லை 7 மந்த் இந்த மாதிரி இடைப்பட்ட டைமில் ஒரு சில டைமில் வந்து ஸ்பாட்டிங் இருக்கும். ஸ்பாட்டிங் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. 1-2 ட்ராப்ஸ் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பாட்டிங் இருந்தது அப்படின்னா அது வந்து பாய் பேபிக்கான ஒரு சிம்டம்ஸ். ஏன்னா இது மாதிரி எனக்கு இருந்தது. இதுவே வந்து ரொம்ப அதிகமான ஸ்பாட்டிங் இருந்ததுன்னா நீங்கள் உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கோங்க. பட் ஸ்பாட்டிங் வந்து ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு இருந்ததுன்னு அப்படின்னா அது வந்து பாய் பேபிக்கான சிம்டம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பெல்லி ஷேப் வச்சு நம்ம வந்து சொல்லலாம். பெல்லி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 மந்த் வரைக்குமே பாய் பேபி இருந்ததுன்னா உங்களுக்கு பெல்லி வந்து வெளியில் தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு நார்மலாக நமக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இதுவே வந்து ஒரு 9 மந்தில் பார்த்திங்கன்னா சடனாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷேப்பில் ஒரு பெரிய சைஸில் நல்லா வந்து ஷேப் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா மேல் வயிறாக இருக்கும், அதாவது
நம்மளோட நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து வந்து வயிறு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி மேலேருந்து ஒரு ஷேப்பே இல்லாமல் வந்து ஒரு பெரிய வந்து பாட் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாய் பேபிக்கான ஒரு சிம்டம்ஸ். இதை வச்சு நீ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான சிம்டம்ஸ் வந்து பிளாக் நெக். நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய இடத்துல பிளாக் வரும். பட் இது வந்து நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபியாக இருந்தாலும் பாய் பேபியாக இருந்தாலும் பிளாக் நெக் வரும். பட் கேர்ள் பேபியை சுமக்கிறவங்களை விட பாய் பேபி சுமக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கருப்பாக இருக்கும். அதாவது நம்மளோட ஃபேஸுக்கும் வந்து நெக்குக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நல்லா வந்து பிளாக்காக தெரியும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து பாய் பேபிக்கான சிம்டம்ஸ். இது வந்து எனக்கு இருந்தது. மற்றவங்களே வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க நல்ல பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு வந்து நல்ல பிளாக்காக இருக்கும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பெல்லிலேயே வந்து லைன் இருக்கும், அது லீனியா நிக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெல்லி லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். இதில் பாய் பேபிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் மேலேந்து ஒரு வளைவு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு பக்கம் வந்து நல்ல பிரைட்டாகவும் ஒரு பக்கம் வந்து டார்க்காகவும் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பாய் பேபிக்கான சிம்டம்ஸ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்னோடய பேபிக்கு வந்து அப்படி தான் இருந்தது. பெல்லி ஷேப், பெல்லியோட அந்த ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேர் க்ரோத். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால்லாம் இருக்காது. ஒரு சில பெண்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்திருக்கலாம், பட் எனக்கு வந்து ஹேர் ஃபால் இல்லை. ஹேர் வந்து க்ரோத்தும் ஆகலை, இருக்க மாதிரி தான் இருந்தது. பட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது, நமக்கு ஹேர் ஃபால் ஆகலை. ஓரளவு வந்து ஹேர் வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. பட் ஹேர் ஃபால் வந்து இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஹேர் ஃபால் எதுவும் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஃபுட் ரிலேட்டடாக. நம்ம சாப்பாடு வந்து எதெல்லாம் வந்துட்டு நம்ம விரும்பி சாப்பிடுவோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் புளிப்பு சாப்பிட்டேன், எனக்கு வந்து கேர்ள் பேபியாக இருந்தால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிப்பு தான் பிடிக்கும், பாய் பேபியாக இருந்தால் வந்து புளிப்பு டேஸ்ட்டு தான் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். பிடிக்காத ஃபுட்லாம் கூட திடீர்னு விரும்பி சாப்பிடுவோம், பிடிச்சிருக்க ஃபுட்லாம் கூட ஒரு சில டைம் அவாய்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஒரு சில இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் உண்மையாக வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு ஒரு ஃபுட் வந்து ஒத்துக்காது, அவ்வளோதான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லா ஸ்நாக்ஸுமே சாப்பிட்டேன், ஸ்வீட்டு காரம் புளிப்பு எல்லாமே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக தான் அது வந்து இருந்தது. ஒரு 7-8 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் குக் பண்ணும்போது அந்த அதில் வரக்கூடிய அந்த ஸ்மெல் மட்டும் நமக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து அந்த ஒரு டைமில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே வந்துட்டு நான் நல்லா தான் சாப்பிட்டேன். அதனால சாப்பாடு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாய் பேபிக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் இது. உங்களோட 8 இல்லைன்னா 9 மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட 2 கை 2 கால் 2 பாதம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அலர்ஜி வந்து வரும். பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக வந்து பிங்க் கலரில், அதாவது செவந்து போகிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாறி அதில் வந்து சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அது கூடவே வந்து அரிப்பும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாய் பேபி தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அலர்ஜி வந்து எங்கள் சைடில் வந்து 2-3 பேருக்கு அந்த மாதிரி தான் இருந்தது, அவங்க எல்லாருக்குமே பாய் பேபி தான் வந்திருக்கு. அதனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அலர்ஜிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாய் பேபிக்கான அது ஒரு சிம்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே வந்து கேர்ள் பேபியாக இருந்தால் அதே டைமில் ஒரு 8-9 மந்த்தில் உங்களோட கால் விரல்கள் வந்து நல்லா வீக்கமாக இருக்கும். ஆனால் பாய் பேபிக்கு வந்து கால் விரல் வந்து வீக்காது. இதுக்கு பதிலாக வந்து நல்லா அலர்ஜிஸ், அதாவது உடம்புலாம் வந்து அரிப்பு இருக்க மாதிரி கை காலெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிங்க் கலரில் டாட் டாட்ஸாக வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பாய் பேபிக்கான சிம்டம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள எல்லா சிம்டம்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்